பிரபல நடிகையும் முன்னாள் காங்கிரஸ் எம்பியுமான திவ்ய ஸ்பந்தனா மாரடைப்பால் காலமானதாக தெலுங்கு ஊடகங்களில் செய்திகள் வேகமாக பரவி வந்த நிலையில் இந்த செய்திகளில் உண்மையில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெங்களூரில் பிறந்த திவ்ய ஸ்பந்தனா கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருடன் இணைந்து 2003 அபி என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். கன்னட திரையுலகின் பெரும் நடிகர்களுடன் நடித்த இவர் கன்னட திரையுலகின் முன்னணி நடிகையாகவும் வலம் வந்தார். இதனைத் தொடர்ந்து கிரி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். புத்தூர் அம்மையா என அறியப்பட்ட இவர் பின்னர் திவ்ய ஸ்பந்தனா என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். கன்னட திரையுலகில் மட்டுமல்லாமல் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்து வந்த இவர் 2012 இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 2013 மாண்டியா இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய இவர் 2017 காங்கிரஸ் கட்சியின் டிஜிட்டல் அணி மற்றும் சமூக வலைதள பிரிவின் தலைவரானார். இந்த நிலையில் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்த திவ்ய ஸ்பந்தனா இன்று மாரடைப்பு காரணமாக காலமானார் என செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரபல நடிகையும் முன்னாள் காங்கிரஸ் எம்பியுமான திவ்ய ஸ்பந்தனா மாரடைப்பால் காலமானதாக வெளியாகிய செய்திகள் வதந்தி என தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் பத்திரிகையாளர் சித்ரா என்பவர் இன்று காலை நடிகை திவ்யாவுடன் எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் நடிகை திவ்யாவிடம் இப்போது பேசினேன், அவர் நன்றாக இருக்கிறார் என கூறியிருக்கிறார்.